பின்னர் உடல் உபதாயை கழிப்பதற்காக வீட்டின் பின்னால் உள்ள காட்டு பகுதிக்கு சிறுமி சென்றுள்ளார் சிறிது நேரத்திலேயே சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது இதனால் பயந்து போன பெற்றோர்கள் மற்றும் பக்கத்தினர் பதறி அடித்து ஓடி போய் பார்த்தனர் அப்போது சிறுமி இரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் சிறுமியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்தனர் இது தொடர்பாக பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் திருவன்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான செல்வரத்தினம் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார் தொடர்ந்து அவர் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிரமான விசாரணையை தொடங்கினர் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்ததில் பிற்பகல் மூன்று மணி வாக்கில் இளைஞர்கள் சிலர் இளநீரில் மது கலந்து அந்த பகுதியில் அருந்தி வந்ததாக கூறியுள்ளனர் இதனால் உள்ளூரை சேர்ந்த அந்த இளைஞர்கள் சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடங்கினர் அவர்களை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர்களுக்கும் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கும் தொடர்பில்லை என்பதும் தெரியவந்தது இந்நிலையில்தான் சிறுமியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் முப்பது வயதான கல்யாண சுந்தரம் என்ற இளைஞர் சிறுமியை தேடி சென்றபோது அந்த பகுதியில் இருந்து ஓடி வந்ததாகவும் பின்னர் தங்களுடன் சேர்ந்து சிறுமியை தேடியதாகவும் கிராமத்தினர் சிலர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து கல்யாண சுந்தரத்தை பிடித்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கெருக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது திருமணம் ஆகாமல் தனிமையில் இருந்த கல்யாண சுந்தரம் சிறுமியை தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்த திட்டம் திட்டமிட்டு வந்துள்ளார் இதற்காக கடந்த சில நாட்களாகவே சிறுமி நடவடிக்கைகளை நோட்டமிட்டுள்ளார் சனிக்கிழமை மாலை சிறுமி உடல் உபதை கழிக்க காட்டுப்பகுதிக்கு செல்வதை பார்த்த கல்யாண சுந்தரம் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் பின்னர் தனது ஆசைக்கு இணங்க சிறுமியை வற்புறுத்தியும் உள்ளார் அவர் மறுத்து கூச்சிலிடவே சிறுமியின் வாயை பொத்தி பாலியல் பலாதகாரமும் செய்துள்ளார் வழியில் சிறுமி சத்தம் போடவே பயந்து போன கல்யாண சுந்தரம் சிறுமியின் கழுத்தில் காலை வைத்து அழுத்தியுள்ளார் இதில் மூச்சு திணறி அந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் பின்னர் கிராம மக்கள் ஓடி வருவதை பார்த்து காட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடி வந்து அவர்களுடன் தானும் தேடுவது போல நடித்ததாக போலீசாரிடம் கல்யாண சுந்தரம் வாக்குமனம் அளித்துள்ளார் காட்டுப்பகுதியில் காயமடைந்து கிடந்த சிறுமியை காட்டுப்பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு தூக்கி சென்றவர்களில் கல்யாண சுந்தரமும் இருந்துள்ளார் தங்கச்சியை இப்படி செய்து விட்டார்களே என கதறி அழுத கல்யாண சுந்தரம் மீது அப்போது யாருக்குமே சந்தேகம் வரவில்லை யாரோ குடிகாரர்கள் இப்படி செய்துவிட்டார்களே என தொடர்ந்து கூறி அனைவரின் கவனத்தையும் கல்யாண சுந்தரம் திசை திருப்பியுள்ளார் ஆனால் போலீசாரின் தொடர் விசாரணையில் கல்யாண சுந்தரம் தற்போது சிக்கியும் உள்ளார்